திருகோணமலையை பௌத்த மாவட்டமாக மாற்ற துரித நடவடிக்கை, அரசு அதிகாரிகளும் துணையாம். கல்வி அமைச்சு வெளியிட்ட விசேட அறிவிப்பு. காலநிலை தொடர்பிலான புது தகவல். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் முதலீட்டு ராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. தமிழர் தாயகமான திருகோணமலையை பௌத்த மாவட்டமாக மாற்றுகின்ற நீண்டகால திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். திருகோணமலை மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பணிமறையில் மாவட்ட கிளை தலைவர் எஸ் குகதாசன் தலைமையில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட சந்திப்புகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு கூறிய அவர், ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் தற்பொழுது துரித கதியில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் 300 மேற்பட்ட புத்த சிலைகளையும் பௌத்த வணக்க ஸ்தலங்களையும் உருவாக்குவதற்கான நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. இதில் 23 இடங்களில் கட்டட வேலைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பௌத்த சமயத்தவர்கள் எவரும் வாழாத ஒருவர் கூட இல்லாத பிரதேசங்களில் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. மன வருத்தம் தருவதாக எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் போராட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. போராட்டத்தின் போது இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கவலை தெரிவிப்பதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்க ஆசிரியர் அதிபர் உள்ளிட்ட கல்வித்துறைகள் செயற்படும் வேளையில் மாநாடு ஒன்றுக்காக கல்வி அமைச்சர் வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடம்பெற்ற சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சர் தமது வருத்தத்தை தெரிவித்துள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 தேதி பத்ராமுல்லையில் பலவத்தவையில் நடைபெற்ற ஆசிரியர் மற்றும் அதிபர் போராட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் நடத்தியிருந்த நிலையில் அதில் பலர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர ஏனைய மாகாணங்களில் பிற்பகல் 2 பின்னர் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமோ மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 வரை பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் சப்ரகமோ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. மின்சார சபையின் நிதி நிலைமை குறித்து மாத்திரம் கவனம் செலுத்தினால் நாட்டில் மின்சார சபை மாத்திரமே மிகுதியாக இருக்கும் என முதலீட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்துரைத்த அவர், மின்கட்டண அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. மின்கட்டண அதிகரிப்பிற்கு மின்சாரத்துறை அமைச்சரவை விமர்சிப்பது பயனற்றது. ஏனெனில் அமைச்சரின் தனி விருப்பத்திற்கு அமைய மின்கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை. தற்போதைய மின்கட்டண அதிகரிப்பால் புதிய முதலீட்டாளர்களை நாட்டிற்கு கொண்டு வருவது கடினமாக உள்ள நிலையில் மீண்டும் மின்கட்டணத்தை அதிகரித்தால் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முழுமையாக வீழ்ச்சியடையும். மின்சார சபையின் நிதி நிலைமையை முகாமைத்துவம் செய்ய மின் கட்டணத்தை அதிகரித்தால் ஒட்டுமொத்த தொழில்துறையும் முழுமையாக வீழ்ச்சியடையும். நாடு மீண்டும் பாரிய அதல பாதாளத்திற்குள் செல்லும் என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். திருகோணமலையை பௌத்த மாவட்டமாக மாற்ற துரித நடவடிக்கை, அரசு அதிகாரிகளும் துணையாம். கல்வி அமைச்சு வெளியிட்ட விசேட அறிவிப்பு. காலநிலை தொடர்பிலான புது தகவல். மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் முதலீட்டு ராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை.